இன்னைக்கு வந்து இந்த கொலாசன் சேனல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேடி டோல் மீ அபவுட் எம்டி ஃபைவ் ஹேஸ் கொலாசன் ஐ வாண்ட் டூ சம்திங் லைக் தட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்டி ஃபைவ்னா நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹேஸிங் கலகா, இது அப்படின்னா வேறு ஒன்றும் போய் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிறேன் பாக்ஸ்குள்ள. பாஸ்வேர்ட் வந்து சேம் தான், அதே கெஸ்ட்டு தான். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூணு ஃபைல் இருக்குது. நம்மளால் ஃப்ளாகை வந்து பார்க்க முடியாது, நம்ம சோர்ஸ் கோடை பார்க்கலாம். சோர்ஸ் கோடில் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சும்மா யூசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்க்கு, நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து 20 பேர்ஸுக்கான செக் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் கோடுங்கிற வேரியபிளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல ஆர்குமெண்ட்டு, அதை வந்து செக் பாஸ்வேர்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணி நம்ம அதை கொடுத்துருக்க ஆர்குமெண்ட் வந்து இந்த வேரியபிளுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அந்த ஃப்ளாக் வந்து பிரிண்ட் ஆயிரும். அந்த ஹேஷ் கோடுங்கிற வேரியபிளுக்குள்ளே இந்த ஹெக்ஸ் வேல்யூ தான் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம நம்பரை இன்டீஜராக வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். நான் பைத்தான் யூஸ் பண்ணி இந்த நம்பரை வந்து இன்டீஜராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம செக் பாஸ்வேர்டுங்கிற ஃபங்க்ஷனில் வர ரிசல்ட்டை இந்த நம்பரோட தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இந்த செக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபார் லூப் இருக்குது. மொத்தம் இது வந்து 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகுது. ஒவ்வொரு தடக்க ரன் ஆகிறப்பையும் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் ஏன் இந்த இடத்துல 4 பைட்ஸ்ன்னு சொல்கிறேங்கன்னா, நமக்கு வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 20 பைட்ஸ் இருக்குது. 20 டிவைட் பை 5 அப்படின்னா 4. நான் ஏன் இந்த 20 பைட்ஸும் வந்து 5 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் வந்து மொத்தம் 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகுது. ஒவ்வொரு தடவைக்கு ரன் ஆகிறப்பையும் நான் 4 பைட்ஸ் வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணி அதை வந்து ஆர்ஏஎஸ்ங்கிற வேரியபிளை வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஆர்ஏஎஸ் வந்து 0 இருக்கு. அதுக்கப்புறம் போக போக ஃபஸ்ட்டு 4 பைட்டை வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது ஃபுல்லாக ரன் ஆகி முடித்ததுக்கப்புறம் இந்த ஆர்ஏஎஸ்ங்கிற வேரியபிள் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதில் இருக்க வேல்யூ தான் நம்மளோட அந்த ஹேஷ் மோடுங்கிற வேரியபிளோட வந்து கம்பேர் ஆகுது. ஸோ அது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிரும். இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பைனரி ஃபைல் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. மொத்தம் 20 பைட்ஸ் இப்போ கொண்டு மயக்கமே தெரியும். அதனால் இந்த இடத்துல நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 20 பைட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ராங் பாஸ்வேர்டு வருது. நான் முன்னாடியே சொல்ல மாட்டோம், இந்த பைனரி வந்து ஃபஸ்ட் நாலு பைட்டை வந்து அடுத்த 4 பைட்டோட ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அடுத்த 4 பைட்டோட ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் அடுத்த 4 பைட்டோட ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் கடைசி 4 பைட்டை வந்து ஆட் பண்ணுது. இப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த செக் பாஸ்வேர்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஹேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அது வந்து இந்த ஹெக்ஸ் வேல்யூவோட கம்பேர் ஆகுது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிரும். ஓகே, இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா, நமக்கு தெரியும் மொத்தம் ஒரு 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ரிசல்ட் வந்து 5 நம்பராக இருக்கணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வந்து
ஃபைவ் டைம்ஸ் டிவைட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்குது. ஓகே, நம்ம டைரெக்டாக அதை வந்து இப்படியே கொடுக்க முடியாது, இதை நம்ம வந்து எக்ஸாக கன்வெர்ட் பண்ணி பைட் ஃபார்மில் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக நாலு பைட் எடுத்து ஆட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம அந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து நம்ம எக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏதாவது வரும். இது என்ன பண்ணால் அப்படின்னா நம்ம வந்து இந்த 0.8 மட்டும் ஃபைவ் டைம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 0.8 ஃபைவ் கொடுத்தீங்கன்னா 4 வருது. ஓகே, இந்த 4 வந்து நம்ம இப்போ தனியாக வச்சுக்கலாம், 4 வந்து தனியாக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபைவ் டைம்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து நம்ம இதை வந்து நம்ம ஃபைவ் டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கிடைக்கிது. இதை நம்ம இப்போ வந்து டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெக்ஸ் வேலைக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பரை 4 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து கடைசியில் இந்த நம்பரோட ஒரு இன்னொரு 4 நம்பர் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த இது கிடைக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஹெக்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஹெக்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்புட் கொடுக்க முடியும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஹெக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட ஹெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பரோட ஹெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஹெக்ஸா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெக்ஸ் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இதோட ஹெக்ஸ் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட இன்னும் இந்த நம்பரோட இன்னும் ஒரு 4 ஆட் பண்ணி அதோட ஹெக்ஸ் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதை 4 டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதை வந்து 1 டைம் யூஸ் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து இது கிடைக்கும். அதோட ஒரு 4 ப்ளஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆஃப் 24 4 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 28 வந்துடும். பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் நம்ம லிட்டன் இன் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இன்புட் கொடுத்தா மட்டும் போதும். நமக்கு வந்து இந்த 5 நம்பருமே ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்து இது வந்துடும். அப்போ அப்போ வந்து நமக்கு ஃப்ளாகும் கிடச்சிடும். ஓகே, இது லிட்டன் இந்தியன் பிக் இந்தியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் இந்தியன்னா நம்ம கொடுக்குற பைட்ஸ் அப்படியே ரிவர்ஸில் வந்து ரீட் பண்ணோம். பிக் இந்தியன்னா நம்ம கொடுக்குற பைட்ஸ் எப்படி கொடுக்குறோமோ அப்படியே ரீட் பண்ணிடும். இப்போ இது வந்து லிட்டன் இந்தியன், அதனால் இதை நம்ம வந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ரிவர்ஸ் ஆர்டர் கன்வெர்ட் பண்ணுறா ஈஸி தான். லாஸ்ட் 2 பைட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வரிசையாக எழுதிட்டோங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த இதுக்கு எழுதிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இன்புட் வந்து கொடுக்கலாம். அதில் இந்த பைனரி ஃபைல் வந்து ரன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து printf ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற பைட்டை அப்படியே ப்ரிண்ட் பண்ணும், அது வந்து இந்த இதுக்கு அப்படியே இன்புட்டாக வந்து போயிடும். எப்பவுமே ஒவ்வொரு பைட்டுக்கு இடையிலும் இந்த மாதிரி பிளாக் பேக் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதை தான் நம்ம வந்து 4 டைம்ஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம 4 நம்பர் இதை தான் கொடுக்க போகிறோம், கடைசியில் மட்டும்தான் இந்த ஹெக்ஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதுவே நான் வந்து 4 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இதை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரிண்ட் எஃப்க்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டேன், நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் வந்து மொத்தம் 5 தடவை வந்து ரன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஆர்இஎஸ்ங்கிற வேரியபிள் வந்து 01 தான் வேல்யூ இருக்கும். அடுத்து இந்த லூப் ரன் ஆகிறப்போ ஒவ்வொரு தடக்கையுமே 4 பைட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மொத்தம் ஃபைனலாக 5 டைம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேஷ் கோடுங்கிற வேரியபிளில் இருந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்படி தான் வந்து நம்மளோட சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஒருவேளை புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் முடிஞ்சளவு சீக்கிரம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேட்டகரி அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சேலஞ்சும் சால்வ் பண்ண மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும். இந்த சிடிஎஃப் ப்ளே பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம் இந்த பியூன்னா என்ன அப்படின்ட்டு. முடிஞ்சளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த BOF ஜாயின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.